மழையால் பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு. சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம். தொடர் மழையால் 1000கணக்கான ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பொன்னேரி அருகே வெள்ளத்தில் மூழ்கியது தரைப்பாலம். மழை பாதிப்பால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 400000 ரூபாய் நிவாரணம். வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் 4800 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிய வீரப்பெண் கூட்டாளிகள் விடுதலை. 7 விடுதலையில் உச்சநீதிமன்றம் கண்டித்த நிலையில் காலம் தாழ்த்தி ஆளுநர் ஒப்புதல். டெல்லியில் காதலியை கொன்று 35 துண்டுகளாக கூறு போட்ட நபர் கைது. திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் கொன்றதாக அதிர்ச்சி வாக்குமூலம். கேரளாவில் துணைவேந்தர்கள் பதவி விலக கோரி காங்கிரஸ் மாணவர் அமைப்பு போராட்டம். போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தயாராகும் குமரி மாவட்ட மக்கள். கட்அவுட்டுகள், பிரம்மாண்ட திரைகள் என விழாக்கோலம் பூண்ட கிராமங்கள். இமாச்சல் காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு. வீடுகள் சாலைகள் என எங்கும் பனிமயம். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா இளவேனில் உட்பட 25 பேருக்கு அர்ஜுனா விருது. டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு தயான்சந்த் கேல்ரத்னா விருது அறிவிப்பு. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.